ராங்கியம் கற்பண்ண சுவாமி அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயில். புதுக்கோட்டை மாவட்டத்தில் ராங்கியம் என்ற கிராமத்தில் கற்பண்ண சுவாமி திருக்கோயில் அமைந்திருக்கிறது. கற்பண்ண சுவாமி திருக்கோயில் புதுக்கோட்டையிலிருந்து 26 கிலோமீட்டர் தொலைவிலும் திருமயத்திலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. ராங்கியம் ஸ்ரீ அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி பெரியகற்பண்ண சுவாமி திருக்கோவில் ஆலயம். இந்த ஊருடைய பெயர் ராஜசிங்க மங்கலம். இப்பொழுது மருவி ராங்கியம் என்று மருவப்பட்டது. எங்களுடைய முன்னோருடைய பாட்ட இருக்கலாம் ராஜசிங்க மங்கலம்னு உள்ளது. இந்த ஆலயம் 8ஆம் நூற்றாண்டு மாணிக்கவாசர் காலத்திலிருந்து இது கொம்படி ஆலயமாக இருந்தது. இங்கே சிவபெருமான் வந்ததாக ஆவடகோவில் கல்வெட்டில் பதிவு உள்ளது. சிவபெருமானே வந்து திருப்பி மதுரை சென்றதாக இங்கே வரலாறு உண்டு. முன்னொரு காலத்தில் ராம லக்ஷ்மணன் வந்ததாக அந்த வரலாறு இங்கே உள்ளது. ஆதாரமாக கருப்பர் சின்ன கருப்பர் ஆஞ்சிரி உள்ளது. எடுத்தப்பல மகாலட்சுமி படமும் உண்டு. இது அதனால் இங்கே ரெண்டு பேரும் வந்ததுனால இது ஸ்தலம் எல்லா காரியமும் சித்தியாகும். கருப்பசாமி கோயிலின் ராஜகோபுரம் 3 நிலைகளுடனும் அதன் அருகே நுழைவு வாயிலில் மிக பெரியதொரு குதிரை சிலையும் உள்ளது. சிலையின் முன்புறம் ஒரு பக்கம் ஆஞ்சநேயரும் மறுபக்கம் கருடனும் காவல் செய்கின்றனர். இக்கோவிலில் பார்வதி தேவியின் தந்தை தட்சன் ராஜன் என்ற பெயரில் ஆடு முகத்துடன் அருள்பாலிக்கிறார். மாடு முகம் கொண்ட துந்துபி என்ற இசைக்கலைஞரும் அவர் மனைவி துந்துமி ஆகிய இருவரும் முன்னோடிகளின் சந்நிதியின் முன்பு காட்சி தருகின்றனர். இந்த கோயிலில் உள்ள அகோரமூர்த்தியை வழிபட்டால் பீடைகள் ஒழியும், தீவினைகள் அகலும், தோஷங்கள் நீங்கும். அங்காளமேஸ்வரி மூலஸ்தானம் பெரியகற்பர் சின்னக்கற்பர். இங்கே நகரத்தார் வழிபடக்கூடிய தெய்வம். நகரத்தாருக்கு 9 கோவில் உண்டு, 108 குலதெய்வம். நகரத்தார் வந்து இந்த கோவில் இருக்கு. வந்து நகரத்தார்கள் வந்து 47 ஊருக்கு மேலே இருக்காங்க. இந்த இதை கும்பிட்றவங்க இங்கே கல்யாணம், குழந்தைகள் பிறப்பது, கல்யாணம் நடப்பது, குழந்தைகள் வருவது, இதெல்லாம் இங்கே அருள்வளிக்கக்கூடிய ஸ்தலமாக பெரியகற்பர் சாமி இங்கே விளங்குகின்றார். இங்கே தான் கருப்பர் அமர்ந்து உள்ளார். மற்ற இடங்களெல்லாம் அமர்ந்த லோகம் கிடையாது, கருப்பர் நின்றுக்கிட்டு இருப்பார். இங்கே மட்டும்தான் கருப்பர் அமர்ந்த லோகம். இங்கு பெரிய கருப்பன் அமர்ந்த நிலையில் காட்சி தருகிறார். அவர் அருகே சின்ன கருப்பரும் பின்புறத்தில் ஆஞ்சநேயரும் நமக்கு காட்சி தருகின்றனர். ஏகம்மன், அரசப்பன், சஞ்சீவி பண்டாரம் ஆகியோருடன் மூலவராக அருள்பாலிப்பது அங்காள பரமேஸ்வரி அம்மன்.
இந்த கோவிலில் உள்ள முன்னோடி மற்றும் சப்பாணி ஆகிய தெய்வங்கள் ஒருவருக்கு யார் கெடுதல் செய்தார்களோ அவர்களுக்கு தண்டனை தருவார்கள். இந்த சந்நிதியில் நின்று எரிக்கப்பட்ட விறகு கட்டைகளின் சாம்பல் இருக்கிறது. இதை பூசிக்கொண்டு வீட்டிற்கும் சிறிதளவு எடுத்து வந்து பூஜை அறையில் மன சுத்தியுடன் வைத்து வழிபட்டால் எப்பேற்பட்ட பிரச்சனையும் தீரும். இவர்களை வணங்கிவிட்டு சட்டென்று திரும்பக்கூடாது. 10 அடி தூரம் பின்னால் வந்துதான் திரும்ப வேண்டும். கருப்பண்ண சுவாமி சன்னதியில் ஹனுமன், இருளப்ப சுவாமி, வீரப்ப பூசாரி, பேச்சியம்மன் ஆகியோர் அருள்பாலிக்கின்றனர். இந்த கோவிலில் முத்து சிற்பியிலேயே பிறந்த, முத்து சிற்பியிலேயே வளர்ந்த 6 கரங்கள் கொண்ட முத்துராக்க அம்மன் அருள் புரிகிறார். இந்த அம்மனுக்கு சூல் ஆடுகூத்தி சிறப்பாக வழிபாடு நடைபெறுகிறது. கோவிலை சுற்றிலும் பிற தெய்வங்களும் தனி மண்டபத்தில் உள்ளன. அலமேலு அம்மன் சன்னதி, தெய்வானை அம்மன் சந்நிதி ஆகியவையும் செல்வி, அடைகாத்தாள், வளத்தி, துர்க்கை ஆகிய பெண் தெய்வங்களுக்கு தனி சன்னதியும், சப்தக்கன்னிகளான பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வராகி, இந்திராணி, சாமுண்டி ஆகியோரிடம் தனி சந்நிதியில் அருள்பாலிக்கின்றனர். ஓங்கி வளர்ந்த இரட்டை பனைமரங்களுக்கு கீழ் தனி மண்டபத்தில் பனையடி கருப்பர் அருள்பாவிக்கிறார். இந்த கோயிலின் சிறப்பம்சமாக இங்குள்ள உரங்காப்புலி எனப்படும் புளிய மரத்தின் இலைகள் இரவு நேரத்தில் மூடுவதில்லை, விரிந்த நிலையிலேயே இருக்கும். இந்த புளிய மரத்தடியில் மந்திரமூர்த்தி எனப்படும் முத்து வீரப்ப சுவாமிகள், பொம்மனன், திம்மனன், ஆகாச வீரன் ஆகிய கருப்ப சுவாமியின் தளபதிகளும் காட்சி தருகின்றனர். இந்த கோயிலுக்கு வரோம்னா நீங்கள் இது புதுக்கோட்டை மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம் வந்து ராங்கியம் நேராக பஸ்தி நிறைய இருக்குது. இங்கே வந்து கும்பிடலாம். காரில் வரவங்க திருமிய தாலுக்கா, திருமியத்துலேருந்து 10 கிலோமீட்டர் ராங்கியம், இந்த வழியிலையும் வரலாம். புதுக்கோட்டை வந்து நேராக இங்கே 30 கிலோமீட்டர் ராங்கியம். ராங்கியம்னு பேர் எல்லா ஊருக்கும் தெரியும். நகரத்தார்கள் கார் வாங்கினா அதில் ராங்கியம் கருப்பர் சாமினே போட்டிருப்பாங்க. நீங்கள் எல்லா ஊர்லேயும் பார்க்கலாம், ராங்கியம் கருப்பர் துணை அப்படின்னு போட்டிருப்பாங்க. அந்த ராங்கியம் கருப்பர் துணைங்கிறது இந்த கோவில் தான். திருவிழா வந்து அங்காளம்மன் மகா சிவராத்திரி தான் திருவிழா. அந்த 6 நாள் திருவிழா. இங்கே இந்த சிவராத்திரி முன்னால் கப்பரை எடுப்பு உண்டு. கப்பரைன்னா அந்த சிவனை போட்டதாக உண்டு, சிவராத்திரி உண்டு. அப்புறம் பெரியப்பர் சாமி அழைக்கிறது, விளக்கு பூஜை, இந்த மாதிரி தொடர்ந்து 6 நாள் திருவிழா இங்கே உண்டு. இதுதான் விசேஷம். ஐஸ்வர்யானம் விதர்க்கம் சர்வகுலாச்சம் சதுர்பேதாதம் ஸ்ரீ ரங்காபுரீஸ்வரி அனுமான் உத்தியாய சங்கல்பசோத்ராமரே ஓம்.